ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎன்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மஷ்ரூம் டிக்கா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி டின்னருக்கு தான் செஞ்சுருக்கேன். இதை மஷ்ரூம் டிக்கா மசாலா செய்யறதுக்கு ஒரு 250 கிராம் அளவு காளான் எடுத்துருக்கேன். நல்லா கழுவிட்டு ரெண்டாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சின்ன காளானாக இருந்துச்சுன்னா நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம். காளான் மேரினேட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் தயிர் வந்து ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். அதே போல் ஒரு 3 டீஸ்பூன் அளவு கடலை மாவு, நல்லா வறுத்த கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு அதை சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். மஞ்சத்தூள் 1 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்திக்கலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எலுமிச்சைச்சாறு 1/2 பழத்தோட சாறு சேர்த்திக்கோங்க. எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். பார்த்துட்டு கூட நீங்கள் செக் பண்ணிவிட்டு சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுருங்க. உப்பு பத்தலைன்னா செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ காளான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், இதெல்லாம் நல்லா ஒன்று போல் கலந்தாச்சு. இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த சைஸில் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். 1 தக்காளி நல்ல பெரிய தக்காளியும் எடுத்திருக்கேன். வெங்காயம் தக்காளி 2 ஒரே அளவில் எடுத்திருக்கேன் நான். இப்போ இதை நம்ம வதக்கிக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்திருக்கேன். சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்திருக்கேன். இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் லைட்டாக வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா 1-2 to 3 நிமிஷம் நல்லா வதங்கினா போதும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கின வாட்டி இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அதை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மஷ்ரூம்லேயும் மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கோம். இப்போ சேர்த்து விட்டு இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதும் நம்ம இதில் தக்காளி பழம் சேர்த்திக்கலாம். நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. இதிலே நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். கிரேவி நல்லா ரிச்சான டேஸ்ட்டாக இருக்கும். 1/6 சேர்த்திருக்கேன் நான். 1/6 முந்திரி பருப்பு சேர்த்திருக்கேன். சேர்த்து விட்டு இதில் 1 1/2 கப் அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணியை விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. அப்போ சீக்கிரமாக வெந்துடுவோம் நம்மளுக்கு இந்த தக்காளி வெங்காயமெல்லாம். கிரேவியோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். மூடி வச்சு 1-5 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. பாருங்க, இப்போ நல்லா வெந்துருச்சு. இது கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டு இதை வந்து எடுத்துடலாம். பாருங்க, இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இது இப்போ வந்து நல்லா ஆறட்டும். ஆறின வாட்டி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இந்த மஷ்ரூமை போட்டு நம்ம வந்து சாட்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் மஷ்ரூம் எல்லாம். நான்ஸ்டிக் பாத்திரமாக இருந்தால் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப கொஞ்சம் லைட்டாக ஒட்டு தான் செய்யும். ஆனால் ஒன்றும் ஆகாது. நல்ல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா திருப்பி போட்டு இது பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா செவந்து வந்த உடனே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த காளான் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து 1 பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த மசாலாவையும் வதக்கி வச்சுருக்கிறதையும் நம்ம அரைச்சாச்சு. நான் வந்து அதே பேன்லேயே வந்துட்டு இந்த மசாலாவை சேர்த்துக்கிறேன். நம்ம பேன் மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு எண்ணெய் எக்ஸ்ட்ரா தேவைன்னா நீங்கள் எண்ணெய் கூட இன்னும் கூட எண்ணெய் போட்டுக்கலாம். அதில் நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதிலே சேர்த்திருக்கேன். கிரேவியோட கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு
உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். உப்பும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வந்துட்டு காளான்லேயும் உப்பு இருக்கும். கிரேவியில் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. அப்புறமா காளான் சேர்த்த வாட்டி பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த கிரேவி நல்லா திக்காகி வரும்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர நேரத்தில் நம்ம வந்து காளானை சேர்த்திக்கலாம். ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சதுங்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இப்போ இதில் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாம். உப்பு இப்போ கொஞ்சம் பத்தாம இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்திக்கலாம். மஷ்ரூம் டிக்கா மசாலா ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் கொத்தமல்லி தழை தூவி அரைக்கிற வேண்டிதான். இது சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கும் சரி, ரைஸ் வெரைட்டிஸ் கூட சாப்பிட்றதுக்கும் சரி ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நம்ம வீட்டில் ஏதாச்சும் பார்ட்டி பண்ணுறோம் அந்த மாதிரி டைம்லலாம் செய்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ரிச்சான கிரேவி, டேஸ்டியான கிரேவி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.